இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நரமுடி, வெள்ளமுடி, பொடுகு, பேன் தொல்லை, ஈர் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்திடலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து என்ன பதிவு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுவடிகள், ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான். என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இளமுடி, நரமுடி, முடி கொட்டுறது, பொடுகு தொல்லை, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது தான் இந்த மூலிகை பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பூலா. கரும்பூலான்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் பள்ளி பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிடுவோம். பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும், சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா இனிப்பான சுவையில் தான் இருக்கும், சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அந்த தோலை கீழே துப்பிடணும். இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதனோட பழத்தை, அதாவது இந்த கரும்பூல பழத்தை மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதை வந்து பயன்படுத்துகிற மெத்தேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான மெத்தேடு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொப்பரை தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும். கொப்பரை தேங்காய் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பார்த்திங்களா அந்த தேங்காய் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப வற்றி போய் உள்ளே அந்த நெத்து தேங்காய் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு உடையாமல் எடுக்கணும். உடைச்சிட்டு அது உள்ளே வந்து சும்மா ஒரு விரல் போகிற அளவுக்கு வந்து ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற இந்த பழத்தை எல்லாமே வந்து இது உள்ள அந்த நெத்தி தேங்காயில் வந்து போட்டுக்கணும். இந்த தேங்காய்க்குள்ளே போட்டுட்டு அடைச்சி வச்சுக்கணும். அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்துக்கு அடியில் ஒரு 1.5 ஆழத்துக்கு குழி பறிச்சிக்கணும். 1.5 ஆழத்துக்கு குழி பறிச்சிக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறைகளை மட்டும்தான் அதை செய்யணும். 1.5 ஆழத்துக்கு குழி பறிச்சிக்கிட்டு அந்த நெத்து தேங்காயில் இங்கே இந்த கரும்புல பழத்தை போட்டிருக்கீங்க இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பிளேஸில் வைக்கிற மாதிரி நிலத்து கடியில் போட்டு புதைச்சி வச்சிடணும். கரெக்டாக வந்து 48 நாள் கழித்து, நீங்கள் இப்போ வளர்பிறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வளர்பிறை 48 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆயில் கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த ஆயில் எடுத்து ரெகுலராக வந்து நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் செக்கலாட்டின எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களை ரெகுலராக பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஏற்பட்ட இளநரை, முடி கொட்டுறது, பார்த்திங்கன்னா பொடுகு தொல் அதிகமாக இருக்கும், பேன் தொல் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இது வந்து ஓலைச்சுவடியில் இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு வர்ற நிறைய பேர் வந்து பயன்படுத்தி வந்து பயன்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மூலிகையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து நான் இந்த மூலிகையை பதிவு செய்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுவீங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மூலிகை வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே வந்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.